வாழ்க வளமுடன் என்ன, இஸ் இட் நெசசரி டு ஹோல்டிங் அவர் எனர்ஜி ஃபார் ஹீலிங் பர்பஸ் டு க்யூர் ஆர் ஹீல் பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் ஹீலிங் அண்ட் இஸ் அ ஃபேமிலி மேன் ஹீ இஸ் அ ஃபேமிலி மேன் அண்ட் ஹீ இஸ் யூசிங் கிறிஸ்டல்ஸ் பிரமிட் ஸ்டோன்ஸ் அண்ட் அஜிடி ஸ்டிக் ஃபார் ஹீலிங் பர்பஸ் கேன் யூ ரெக்கமெண்ட் எனி ஆஃப் திஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஹீலிங் வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே ஹீலிங் பிரம்மச்சரிய ஹீலிங் செலிபஸி ஹீலிங் அது வந்து நம்ம பயிற்சியாகவே கொடுத்துட்ருக்குறோம் ஹீலர்ஸ் மோடில் அது வந்து நம்முடைய ஹீலிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிவ நிலையில் இருந்து சிவ பெரு வானிலிருந்து ஆற்றலை எடுத்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பாஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றலாம் நம்ம சொல்கிறது கிடையாது அந்த சிவத்தின் ஆற்றல் அவர்களுக்குள் சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ அதை எளிமைப்படுத்தி கொடுக்க ஹீலிங் என்பது நம்ம கொடுக்கறது கிடையாது புரிஞ்சுதுங்களா நம்ம ஒரு கருவி நம்மளே ஒரு கருவி புரிஞ்சுதுங்களா நமக்கு கருவி வேண்டியதில்லை சரியா நமக்கு கருவி வேண்டியதில்லை பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே ஒரு கருவியாக இருக்கிறதுனால நாம் தவமாற்றிக்கொண்டு பிரம்மசரிய ஒழுக்கத்தில் நிலைத்து கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய மனம் அந்த சிவ நிலையில் ஒடுங்கி கொண்டிருக்கும் போது சக்தியாக இந்த உடல் இருக்கிறதுனால இந்த உடலில் இருந்து ஹீலிங் பண்ணும்போது அது அபரிமிதமான பலன்களை அதை ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஆனால் என்ன கொஞ்சம் காலம் எவ்வளோ ஒரு ஒரு செடி வளருதுன்னா அது பூ பூக்கிற குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹீலிங் கொடுத்ததுலேருந்து அடுத்த 10வது நிமிடத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 நாள் வரை அந்த பவர் வந்துட்டே இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போ அது நமக்கிட்ட இருந்து போகுதானா இல்லை இறைவனிடமிருந்து போயிட்டு இருக்கு அதுக்கான மெத்தட் எல்லாமே தான் நம்ம ஹீலர்ஸ் மோடில் எல்லாமே விளக்கமாக நம்ம கொடுத்துருப்போம் ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டூல்ஸு மெட்டீரியல்ஸு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை நாமளே டூல்ஸு நாமளே இதுதான் நம்ம நம்முடைய ஆற்றலை நம்ம கொடுக்கல இறைவனின் ஆற்றலை கொடுத்து ஹீலிங் பண்ணுறோம் பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு மீறி ஒரு ஆற்றல் நாம் அப்போ சிவநிலையிலிருந்து எடுத்து நம்ம கொடுக்கும் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எல்லா ஹீலிங்கை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஹீலிங் மெத்தடாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த வெளி மயக்கங்களை வெளி மாயாஜாலங்களுக்குள்ளே நீங்கள் மயங்கி கொண்டு சிக்கிக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு ஆழமாக நான் சொல்லிடுறேன்